அக்கா என்னக்கா இது, எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா இல்லையா? அட இருடா, நீ வேற, நான் ரெடியாகி ஒரு மணி நேரம் ஆச்சு. மற்றவங்கள தான் இன்னும் ஆளையே காணோம். டே பண்டி பப்ளு, ரெண்டு பேர் எங்கடா போயிட்டீங்க? 5 மணிக்கு கிளம்பலான்னு சொன்னோம், மணி இங்கேயே 5 ஆச்சு, இன்னும் யாரையுமே காணமேடா. அம்மா ஏமா டென்ஷன் ஆகுறீங்க, நான் இங்கே தாம்மா இருக்கேன். ஏண்டா, 5 மணிக்கு கிளம்பலான்னு தானே பிளான் பண்ணியிருந்தோம், மணி இங்கேயே 5 ஆச்சு, இன்னும் வர வேண்டியவங்க யாரையுமே காணோம். எப்படிடா நேரம் காலத்தோட கிளம்ப முடியும்? போறது வேற காட்டு பகுதின்னு சொல்ற. ஆமாம்மா, அதை நினைச்சாதான் எனக்கும் டென்ஷனா இருக்கு. ரோஸ் வீட்ல இருந்து போன் பண்ணி 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுமா, ஏதோ டிராபிக்ல மாட்டிட்டாங்களாமா. அதுவும் சரிதான், உங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாலும் விட்டுச்சு, எல்லாரும் டூர் டூரா கிளம்பிட்டாங்கடா, அதனால டிராபிக் அதிகமாகத்தான் இருக்கும். சரி, ஏதாவது ஒன்று பண்ணுவோம், இந்த நான்சிய வேற ஆளை காணும். அக்கா லக்கேஜாவது ரெடியா இருந்தா கொடுங்கக்கா, நான் வண்டியில ஏத்திக்கிட்டு இருக்கேன், லக்கேஜ் மட்டும் ஏத்துறக்கே 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும்க்கா. அம்மா அங்க பாருங்க, ரோஸ் வீட்ல இருந்து வந்துட்டாங்க. Hi Bunty mom, sorry, we are really very sorry. Traffic la maatikittadanal romba late aayiduchu. Bus innum kelambirillaye. Enna aunty neenga first ah vandru neenga sorry kettitirukinga. Hi aunty, Lily Lotus family ellaru pinnadiye vandirukanga aunty. Neenga late nu solli varuthapattirukinga, neenga dhaan nama gang liye first ah vandirukinga. Innum 10-15 family varavendiyad irukku. பண்டி சொல்றதும் கரெக்ட் தான், அப்படியே லேட்டா வந்தாலும் நாங்க விட்டுட்டு போயிருவோமா என்ன? இருந்து நாளை காலையில வரைக்கும் வெயிட் பண்ணியாவது எல்லாத்தையும் கூட்டிட்டு தானே போவோம். சரி நீங்க வாங்க, பஸ் கிளம்புறதுக்கு இன்னும் டைம் இருக்கு, வந்து அது வரைக்கும் உட்காருங்க வாங்க. அம்மா அங்க பாருங்கம்மா, ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சுட்டாங்க, லில்லி லோட்டஸ் ஃபேமிலி கூட வந்துட்டாங்கம்மா. ஹாய் பண்டி. ஹாய் ஆண்டி. சாரி ஆண்டி, நாங்க ரொம்ப லேட்டா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். லோட்டஸும் எங்க மாமும் பின்னாடி லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆண்டி. பஸ்ல எல்லாத்துக்கும் இடம் இருக்கா ஆண்டி? எல்லாத்துக்கும் இடம் இருக்குமா ஆண்டி. நம்ம எல்லாரும் சேர்ந்து பஸ்ல போறோம்னு நினைக்கிறப்பவே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு ஆண்டி. பஸ் எப்படி இருக்கு நான் உள்ள போய் சுத்தி பாத்துட்டு வரேன், அப்படியே நல்ல ஒரு விண்டோ சீட்டா புடிச்சு வைக்க போறேன். பசங்கள்லாம் இப்பவே பயங்கர குஷி ஆயிட்டாங்க, போங்க அங்க பாருங்க, எல்லாரும் பஸ்ஸுக்குள்ள போய் சீட்டு பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டே பண்டி, இங்கேயே நீ அரட்டை அடிச்சிட்டு இருக்காம என் கூட வந்து சாப்பிட்றக்கெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்டா, அது எல்லாத்தையும் பஸ்ல ஏத்து. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் சாப்பிட்றக்க வண்டியை நிறுத்த முடியாது, பஸ்லயே சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். ஏ பண்டி, லில்லி லோட்டஸ் ரோஸ் எல்லாரும் வந்துட்டாங்களா? ஐயோ செம ஜாலியா இருக்க போதே, நான் பஸ்ல ஏறி நல்ல சீட்டா புடிச்சு வைக்க போறேன். முன்னாடி உட்காந்தாதான் நல்ல வேடிக்கை பார்த்துட்டே போக முடியும், பின்னாடி சீட்டு கிடைச்சிருச்சே அவ்வளவுதான், பஸ் தூக்கி தூக்கி போடும். ஏ ரோஸ், அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற ரோஸ், எல்லாரும் வாங்கப்பா. போங்க போங்க, நான்சி உங்களைதான் கூப்பிட்டு இருக்கோம். சாரி பண்டி, நீ போய் உங்க மாமுக்கு ஹெல்ப் பண்ண, நான் உனக்கும் சேர்ந்து நல்ல சீட்டா புடிச்சு வச்சிடறேன். வாவ், இந்த பஸ்ல நிறைய ஸ்பேஸ் இருக்கே, ஃப்ரண்ட்ல உட்கார்ந்தா நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நான் செகண்ட் சீட் எடுத்துக்கிறேன், அப்பதான் விண்டோ வழியா நல்லா ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு வர முடியும். ஓகே பண்டி, நானும் பஸ்ல ஏறி நல்ல சீட்டா புடிச்சு வைக்கிறேன், நீ என் பக்கத்துல வந்து உட்காந்துக்கோ. அண்ணா பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் நான் இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்ப என்ன விட்டுட்டு போய் பஸ்ல ஏறிட்டாங்க. ஹாய் சோஃபியா. ஹாய் பண்டி மாம், சாரி சாரி, ஐ அம் ரியலி சாரி, டிராஃபிக்ல நாங்கள் மாட்டிக்கிட்டோம். அட என்னம்மா நீங்க இதுக்கெல்லாம் போய் சாரி கேட்டுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நீங்க எல்லாரும் கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. அங்க பாருங்க, பசங்கள்லாம் வண்டியில ஏறி அவங்கவுங்க சீட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் பஸ்ல போய் ஒரு ஓரமா உட்காருங்க, போங்க, நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ பண்டி மாம், நீங்க எப்பவுமே ஸ்பெஷலா ஒரு காஃபி போட்டு தருவீங்களே, அதை போட்டு கொடுங்க, நான் பஸ்ஸுக்குள்ள போய் சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். ஹே லில்லியன் லோட்டஸ், நீங்க எப்பவுமே சேர்ந்து ஒரே சீட்ல தானே உட்காருவீங்க, இன்னைக்கு தனித்தனி சீட்ல உட்காந்துட்டு இருக்கீங்க, ரெண்டு பேரும் ஒரே சீட்ல உட்காந்துக்கோங்க. நோ மம்மி, நாங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு விண்டோ சீட்ல உட்காந்து ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு வர போறோம் மம்மி. ஓகே, அப்படினா நான் உங்க யாராவது ஒருத்தர் பக்கத்துல தான் உட்கார முடியும், சோ நான் லில்லி உன் பக்கத்துல உட்காந்துக்கறேன். வாவ் இந்த மாலா என்ன சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கு, காலையில 10 மணில இருந்து ரெடி ஆயிட்டு இருக்கா. அக்கா என்னக்கா என்ன திட்டிட்டு இருக்கீங்களா, எனக்கு 100 ஐஸ் பாத்தீங்களா, என்னக்கா பசங்களாம் வண்டியில ஏறிட்டாங்க போல, நானும் போய் பஸ்ஸ சுத்தி பாத்துட்டு வந்துடுறேன். ஏ மாலா, பஸ்ஸ சுத்தி பாத்துட்டு வரக்கெல்லாம் நேரம் இல்ல, அப்படியே ஒரு நல்ல சீட்டா புடிச்சு உட்காந்துக்கோ, பஸ் இன்னும் 1.5 மணி நேரத்துல கிளம்பிரும். ஐயோ, பஸ் கிளம்ப போகுதா, கேஸ வேற ஆஃப் பண்ணனான்னு தெரியலையே, என் நான்சி போய் ஒரு 8 பாத்துட்டு வாடி. அம்மா காலையில இருந்து 100 தடவை செக் பண்ணிட்டீங்கம்மா, அதெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, பேசாம வந்து புலம்பாம கொஞ்சம் உட்காருங்கம்மா. மம்மி பஸ் இன்னும் 10 மினிட்ஸ்ல கிளம்ப போகுது மம்மி, சீக்கிரமா வாங்க. நீங்களும் போய் பஸ் ஏறுங்க, நான் வீட்டை பூட்டிட்டு வந்துடுறேன், சரியா? ஓகே பண்டி மாம், நான் என்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போறேன், நீங்க சீக்கிரமா வந்துருங்க. என்னது எல்லாரும் வந்துட்டாங்க, இந்த புஷ்பாவை ஆளை காணமே, அவங்க அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாக்கலாமா, இவங்க தான் ட்ரிப்பையே அரேஞ்ச் பண்ணிட்டு கடைசியில லேட்டா வந்துட்டு இருக்காங்க. வாடி, இப்பதான் உனக்கு வழி தெரிஞ்சிச்சா, பஸ்ல ஏறி உட்கார வழிய பாருப்போ. எப்படியோ பஸ் கிளம்புறக்குள்ள வந்துட்டமே, அது வரைக்கும் சந்தோஷம்தான், கடைசி சீட்ல போய் உட்காந்துகிட்டா அப்படியே படுத்து தூங்கிட வேண்டியதுதான். ஏ ரோஸ், ஃப்ரண்ட் சீட்ல நான் தான் இன்னைக்கு உட்கார போறேன். டிவி இல்லாம என்னோட மூட ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காத ரெட் வெல்வெட், எனக்கு என்ன வேற வேலை இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏ ரோஸ், ஒழுங்கா எனக்கு இந்த இடத்த கொடுத்துரு.
நான் இந்த டூர் பிளான் பண்ணப்பவே முடிவு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட் சீட்ல வந்து உட்காந்துக்கணும்னு. டிசைட் பண்ணா மட்டும் பத்தாது ரெட் வெல்வெட், அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் ஆளா வந்து உட்காந்துருக்கணும். ச்சே, இவங்க கேங்கோட டூர் வந்ததே தப்பா போச்சு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு சீட்டை பிடிச்சிட்டாங்க. எவ்வளோ ஆசாசியா முன்னாடி உட்காரலான்னு வந்தேன், இப்ப கடைசி சீட்ல போய் உட்கார போறேன். பஸ் தூக்கி தூக்கி போட போகுது. அம்மா பாத்தீங்களா, நம்ம கடைசியா வந்ததுனால நமக்கு கடைசி சீட்டு தான் கிடைச்சிருக்கு. நல்லா மாட்டிக்கிட்டோம். எல்லாரும் வந்துட்டாங்களா என்னன்னு தெரியலையே. பஸ்ல ஏறி ஒரு ரவுண்டு பாப்போம், டிரைவர் என்ன வேற ஆளை காணோம். அட, கிட்டத்தட்ட முக்கால்வாசி பஸ் ஃபுல்லா ஆயிடுச்சு. ஏ லில்லி, நீங்க என்ன ஆளுக்கு ஒரு ஜெனரல் சீட்டா பிடிச்சது இல்லாம முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கமான் புஷ்பா, உனக்கு விண்டோ சீட் வேணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா நீ ஃபர்ஸ்ட் ஆளா வந்து சீட்டு பிடிச்சிருக்கணும். இப்படி தேவையில்லாம சண்டை போடக்கூடாது. இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணதே எங்க அம்மா தான், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணது வேணா உங்க மாமா இருக்கலாம், பட் இந்த பஸ்ஸை அரேஞ்ச் பண்ணது எங்களோட ஃப்ரெண்ட் பண்டி தான், அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. இந்த பண்டியோட சேர்ந்து சேர்ந்து இவங்கெல்லாம் ஓவரா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நம்மளும் பஸ்ல ஏறிடலாம். அம்மா பாத்தீங்களாம்மா, எல்லாரும் பஸ்ல ஏறிட்டாங்க, யாரும் விட்டு போயிடலையே. நீங்க தாம்மா செக் பண்ணிக்கணும். எல்லாரும் வந்தாச்சுடா, நீ முதல்ல வண்டியில ஏற வழிய பாரு. டிரைவர் என்ன டீ குடிக்க போறேன்னு சொல்லிட்டு போனாரு, ஆளையே காணோம். தம்பி, வண்டி இன்னும் 8-9 மணி நேரம் போகணும்ல, அதான் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்தேன். சரி, நான் லக்கேஜ் எல்லாம் ஏத்திடுறேன், நீ போய் சீட்ல உட்காரு போ. அண்ணா என்னன்னா சொல்றீங்க, 8 மணி நேரம் பஸ்லயே போகணுமா? ஆமாம்மா. தம்பி, நீ இதை வாங்கி வெயி, அப்படியே வண்டி மேலே அடுக்கு, சரியா? நீட்டாக அடுக்கணும் தம்பி. அண்ணா, 8 மணி நேரம் எப்படி நான் வண்டி நிற்காம அப்படியே போயிட்டே இருக்க முடியும்? சாப்பிட்றதுக்கு எங்கேயாவது நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? நீங்கள் எல்லாரும் 5 மணிக்கே வர்றேன்னு சொன்னீங்க, மணி இங்கேயே 6 ஆச்சு. பஸ்ஸு கரெக்டாக 9 மணிக்கு ஒரு இடத்துல நிற்கும், அங்கே நீங்கள் எல்லாரும் இறங்கி சாப்பிட்டுக்கோங்க. நான் அதுக்கு மேலே சாப்பிட்டேன்னா வண்டி ஓட்ட முடியாது, அப்படியே படுத்து ஃப்ளாட் ஆயிடுவேன். நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க, நான் அங்கேயும் ஒரு டீயை குடிச்சிட்டு வண்டி எடுத்துருவேன். டிரைவர் அண்ணா, அப்படின்னா 9 மணிக்கு வண்டியை நிறுத்தினீங்கன்னா வண்டி கிளம்புறதுக்கு எப்படி எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு 10:30 ஆகிடும். அப்புறம் 10:30 எடுத்தால் அதுக்கு மேலே ஒரு 5 மணி நேரம்னு போட்டோம்னா 2-3 மணி ஆயிருமேண்ணா. ஆமாம் தம்பி, இதெல்லாம் யோசிச்சு தானே நீங்கள் பிளான் போட்டிருக்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தர் வர்றதுக்கே இப்படி லேட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? தம்பி, நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. எல்லாரும் நைட்டு தான் போக போகிறாங்க, ஒன்றும் பயப்படுறக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ரோட்டில் நிறைய வண்டிகளை பார்க்கலாம், நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. அண்ணா, எப்படி இன்னும் ஒரு 4-5 மணி நேரத்தில் எல்லாரும் தூங்கிடுவாங்கண்ணா. நானும் தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். நீங்கள் தூங்காமல் வண்டி ஓட்டிடுவீங்களாண்ணா? என்ன தம்பி, என்னை பார்த்து இப்படி கேட்டுட்ட? 15 வருஷமாக டிராவல் வண்டி ஓட்டிகிட்ருக்குறேன், நைட்டு ஒரு நாளும் தூங்கினது கிடையாது, புரியுதா? தூங்குனா நம்ம தொழில் நடக்காது தம்பி. நீ முதல்ல வண்டியில் ஏறு, வண்டியை கிளப்பலாம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள. அதானே, இந்த அண்ணா 10 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்காரு, அதெல்லாம் நல்லபடியா ஓட்டிடுவாரு. ஐயா, வண்டி கிளம்ப போகுது, வண்டி கிளம்ப போகுது. இன்னும் 10 நாளைக்கு நம்ம இந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம். அக்கா, நாங்க போயிட்டு வரோம், இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சுதான் வருவோம். அக்கா, வீட்டை நல்லா பாத்துக்கோங்க. அண்ணா, என்னண்ணா இது, மணி 7 ஆக போது, இன்னும் நம்ம ஊரையே தாண்டல, எப்பனா ஹைவேஸ் பிடிக்க முடியும்? அட என்ன தம்பி, நீ முன்னாடி நின்று இப்படி கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்க. நம்ம ஊரை தாண்டறதுக்கு தான் தம்பி லேட் ஆகும். ரோடை எப்படி போட்டு வச்சிருக்கிறானுங்கன்னு பாரு. ஊரை தாண்டி ஹைவேஸை பிடிச்சிட்டோம்னா வண்டி சல்லுன்னு நிக்காம போயிரும், புரியுதா? இன்னொரு 10 நிமிஷத்துல ஹைவேஸ் பிடிச்சிருவோம். அண்ணா, ஏதாவது நல்ல பாட்டு இருந்தா போடுங்கண்ணா, நாங்க எல்லாம் ஜாலியா அப்படியே டான்ஸ் ஆடிட்டே வருவோம். தம்பி, ஹைவேஸ் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டியே, ஹைவே பிடிச்சிட்டோம் பாரு. இனி எப்படி வண்டி எப்படி பறக்குதுன்னு மட்டும் பாரு. ஹாய் பண்டி, என்ன பண்டி இது, இந்த இடம் சூப்பரா இருக்கு, பயங்கர காடு மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஆமா நான்சி, இப்ப அனிமல்ஸ் எல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக வழியில வந்தாலும் வரும், ரோடு கிராஸ் பண்றதுக்கு பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாவது தூக்கி போடுறேன்னு சொல்லி ஜன்னல் வழியே தூக்கி போட்டுட்டு இருக்காதீங்க, புரியுதா? தம்பி, போன வாரமும் நான் இதே ரூட்டில் தான் வந்தேன், கிட்டத்தட்ட இதே நேரம் தான். ஒரு புலி ஒன்று ரோட்டை கிராஸ் பண்ணி போச்சு, வண்டி அப்படியே நிறுத்திட்டேன். அந்த மாதிரி ஏதாவது தூரத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, வண்டி அப்படியே ஓரமாக நிறுத்திடலாம். டே பண்டி, என்னடா இந்த டிரைவர் சொல்றதை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. ஏண்டா, உங்க ரெண்டு பேத்துக்கு வேற எந்த ரூட்டு கிடைக்கலையா? இதே ரூட்டு தான் கிடைச்சிருக்கா? அம்மா அம்மா, இங்க பாருங்கம்மா, இந்த இடத்துல மானெல்லாம் கிராஸ் ஆகும்னு போட்டிருக்குமா. ஐயோ, போறப்ப ஏதாவது மான் பார்த்துட்டு போனா பரவாயில்லையே, அட்லீஸ்ட் ஒரு யானையாவது பார்த்தா பரவாயில்ல. அண்ணா, என்னடா ஆச்சு, வண்டியை திடீர்னு பிரேக் போட்டு நிறுத்திட்டீங்க, வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சா? அட என்னமா நீயே, வண்டி எல்லாம் பக்கா கண்டிஷன்ல இருக்கு, வண்டி எல்லாம் ரிப்பேர் இல்ல, முன்னாடி ஏதோ செக்கிங் நடந்துட்டு இருக்கு.
அதான் கொஞ்சம் பின்னாடியே வண்டியை நிறுத்திட்டேன். இருங்க கொஞ்சம் ஸ்லோவாக போய் பார்க்கலாம். டிரைவர் அண்ணா, நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ வந்து யானை தான் அங்கே நின்றுட்டு இருக்குன்னு நினைக்கிறேண்ணா. அங்கே பாருங்கண்ணா பண்டி, இந்த மலை மேலேருந்து பார்க்கறக்கு சூப்பராக இருக்குது பண்டி, பயங்கர செமையாக இருக்குது. இந்த இடமே பார்க்கறக்கு இவ்வளோ அழகாக இருக்கே, அப்படின்னா நம்ம போக போகிற இடம் இன்னும் செம சூப்பராக இருக்குமா?